புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குருமாண்டான் தெரு ஆதி திராவிடர் காலனியில் சுமார் 35க்கும் மேற்பட்ட பட்டியலின சமூக மக்கள் வசித்து வரும் நிலையில் குருமாண்டான் தெரு ஆதி திராவிடர் காலனியில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்த மேல்நிலை தொட்டியிலிருந்து ஆதி திராவிடர் காலனி மற்றும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 5 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குடிநீர் கலங்களாக வந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தூய்மைப் பணியாளரான சரவணன் என்பவரை அழைத்து தூய்மைப் பணியில் ஈடுபட்ட போது மாட்டு சாணம் கலந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மாட்டு சாணம் கலந்த குடிநீரை குடித்த அப்பகுதி பொதுமக்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம நிர்வாக அலுவலரிடம் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நீரை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். மேலும் ஆய்வில் மாட்டு சாணம் என்று நிரூபிக்கப்பட்டால் மாட்டு சாணம் கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.